மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகரின் 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் ஜாக்குலின் பெர்னாண்டஸுக்கு நாளுக்கு நாள் சிக்கல் அதிகரித்துள்ளது. இரண்டு முறை ஆஜராகாததால் மூன்றாவது முறையாக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆஜரானால் விசாரணைக்கு பிறகு கைது செய்யவும், ஆஜராகாவிட்டால் கைது செய்து விசாரணை நடத்தவும் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தயாராகி வருவதாக கூறப்படுவதால் ஜாக்குலின் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார். டெல்லி திகார் சிறையில் இருந்தபடியே மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் ரான்பாக்சி முன்னாள் உரிமையாளர்களின் மனைவிகளிடம் 200 கோடி ரூபாய் பண மோசடி செய்தது தொடர்பான வழக்கின் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த துணை குற்றப்பத்திரிகையில் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் பெயரும் சேர்க்கப்பட்டது. மோசடி செய்த பணத்தில் நடிகைக்கு சுகேஷ் விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கி கொடுத்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுகேஷின் குற்ற பின்னணி தெரிந்தும் ஜாக்குலின் பழகியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை அவரிடம் நடத்திய விசாரணையில் சுகேஷிடம் பரிசுகள் வாங்கியதை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு ஆஜராகும்படி ஏற்கனவே இரண்டு முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் சொந்த பணிகள் இருப்பதால் 15 நாட்களுக்கு பிறகு ஆஜராக அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் ஜாக்குலின் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அவர் புதன்கிழமை ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஜாக்குலின் ஆஜராகும் பட்சத்தில் அவர் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டு விரைவில் கைது செய்யப்படுவார் என்று டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஜாக்குலினுக்கு நெருக்கடி மேலும் முற்றியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.